டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட் அக்டோபர் பத்தொம்போது இந்த படம் இப்போ தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம வெயிட் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான படமா இந்த படம் இருக்கும் அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை இன்னைக்கு லாஸ்ட் டே அதாவது நாலு நாள் தொடர்ந்து உங்களுக்கு நாலு போஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுல இன்னைக்கு நாலாவது போஸ்டர் இந்தி போஸ்டர் இப்போதைக்கு கொண்டு வர போறாங்க நம்ம சஞ்சய் தத்தும் தளபதி வஜியும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல அந்த போஸ்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கண்டிப்பா இந்த போஸ்டர் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அந்த போஸ்டர் அவங்க கொண்டு வருவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பா அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் ஆனா இந்தி வருஷனுக்கு தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட நூத்தி கோடி கொடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நெட்ஃபிளிக்ஸ் தரப்பிலேயே அதாவது படத்தரப்புலயே அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க தேட்டர்ல வந்துட்டு ஒரு நாலு வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை இப்ப வாங்கியிருக்காங்களா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்தி சொல்லிட்டேன் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி அதாவது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்லலாம் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்க தியேட்டர்ல நாலு லாங்வேஜ்ல மட்டும் தான் வரப்போதும் ஆனா ஓடிடில பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்த படத்தை ஸ்டீம் பண்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதுல குறிப்பா இங்கிலீஷ்லையுமே டப் பண்ணி ஸ்டீம் பண்ண போறாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளானோட அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கு இப்போ முட்டுக்கடை போட்டுட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளக்ஸ் யாருமே நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் அதாவது ஹிந்தி வருஷனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த படம் தேட்டரில் வந்துட்டு எட்டு வாரம் கழிச்சு ஓடிடியில் வருதுன்னா சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது பிவிஆர் ஐநாக்ஸ் சினி போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மல்டிப்ளெக்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இப்போதைக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க தேட்டரில் வந்துட்டு நாலு வாரம்னா நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே மாட்டோம் எங்களுடைய ஒரு தேட்டரில் கூட நாங்கள் இந்த படத்தை வெளியிட மாட்டோம் எட்டு வாரம் கழிச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் இதே மாதிரி பெருசாக போச்சுன்னா கண்டிப்பா இந்த அக்ரிமெண்ட் எட்டு வாரம் அப்படின்றது மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்திய மார்க்கெட் ரொம்பவே பெருசு அதுல குறிப்பா எல்லா இடத்துலையுமே மல்டிப்ளெக்ஸ் மட்டும் தான் இருக்கேன் ஏன்னா சிங்கிள் ஸ்கிரீன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு மல்டிப்ளெக்ஸ் தான் ரொம்பவே வளர்ந்துகிட்டு இருக்கு நார்த் அண்ட் ஃபுல் மல்டிப்ளக்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால இந்த அவங்க டிமாண்ட் பண்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை இப்போதைக்கு மாத்துவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை நம்ம படத்தரப்பில் லலித் எப்படி பேசி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு